ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. சென்னை எஃப்சி ரூமரில் ரெண்டு ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து சிக்கியிருக்காங்க, ஐஎஸ்எல் விளையாட ரெண்டு ஸ்ட்ரைக்கர்ஸ். அது யாருன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலில் வந்து நிறைய கண்டென்ட் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காய்ஸ், இந்த ஃபஸ்ட்டு சிக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லியம்ஸ். அவருடைய கான்ட்ராக்ட் வந்து லாஸ்ட் மந்த்தே முடிஞ்சிடுச்சு, 16th அப்போவே முடிஞ்சிடுச்சு. அவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 35.41 மில்லியன், ஏஜ் வந்து 33 தான் ஆகுது. நல்லவே நல்ல பிளேயர். அவருக்கு ஏன் ஏடிகே மோகன் பகான் இன்னும் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னு தெரியலை, பட் சென்னை எஃப்சி ரூமரில் சிக்கியிருக்காரு. இது ரூமரில் கூட மற்ற கிளப்பில் சிக்கலை, சென்னை எஃப்சியில் மட்டும்தான் சிக்கியிருக்காரு. இவர் வந்து சென்னை எஃப்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் அந்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இகோர் ஆங்க்லோ. லாஸ்ட் சீசன் வந்து கோல்டன் புட் வின் பண்ண பிளேயர். இவர் வந்து நம்ம சென்னை எஃப்சி எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். பிகாஸ் இவருக்கு வந்து மூணு கிளப்ஸ் வந்து போட்டி போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒடிசா எஃப்சி 40%, சென்னை எஃப்சி வந்து 38% தான், பெங்களூர் எஃப்சி 73% வந்து இருக்குன்னு டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவருடைய மார்க்கெட் வேல்யூவும் கம்மி தான், 20.83 மில்லியன் தான். இஸ்மாவை வாங்கினதுக்கு இவர் மார்க்கெட் வேல்யூ கம்மியாக தான் இருக்குது, பட் வாங்குவாங்களான்னு தெரியலை. பட் நல்ல பிளேயர் இவர், லாஸ்ட் சீசன் கோல்டன் புட் வின் பண்ணவர். இப்போது நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். சென்னை எஃப்சி வந்து இந்த சீசன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்த வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் சென்னை எஃப்சி ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு ஐஎஸ்எல் விளையாட ஸ்ட்ரைக்கரை நம்பி சென்னை எஃப்சி இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. அதர் கண்ட்ரிஸை தான் ட்ரை பண்ணுவாங்க, புது புது ஸ்ட்ரைக்கர்ஸை வந்து அவங்க அதர் கண்ட்ரிலேருந்து தான் கொண்டு வருவாங்க. இதுவரைக்கும் சென்னை எஃப்சியில் விளையாடின ஸ்ட்ரைக்கரை நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள், அவங்க யாருமே இதுக்கு முன்னாடி ஐஎஸ்எல் விளையாடி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அதர் கண்ட்ரிலேருந்து தான் வந்திருப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள், மெண்டோசா ஆகட்டும், பல்ஸ்கீஸ் அண்டு யார், நெக்ஸ்ட்டு வந்து இஸ்மா, ஜேக்கப், எல்லாருமே வந்து அதர் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க தான், அதனால் சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். சரி காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பேர்த்தில் உங்களுக்கு யாரை சென்னை எஃப்சி சைன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்ஸ், எனக்கு வந்து கண்டென்ட் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, நெக்ஸ்ட்டு கண்டென்ட் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.